வணக்கம் நண்பர்களே, இது அவர் தமிழ் கிரியேஷன் சேனல். நான் மணி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, வாஷிங் மிஷின் வச்சுருக்க எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை. அடிக்கடி அதில் அடைப்பு ஏற்பட்டுறது தான். தண்ணி வந்து நார்மலாக வேகமாக போகாமல் சொட்டு சொட்டாக போய்கிட்டுருக்கோம். இதனால் ட்ரம்மில் தண்ணி ரொம்ப டைம் ரொம்ப அதிகமாகி ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கால் அவரில் துவைக்க வேண்டிய துணியை 3 ஹவர் 4 ஹவர் இல்லை 5 6 ஹவர் கூட மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து மெதுவாக வரும் டேப்பில், அதாவது அந்த அழுக்கு சேர்ந்து போயிடும், ஃபில்டரில் அழுக்கு சேர்ந்து போயிடும். அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, நம்ம எப்படி அந்த ஃபில்டரை கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள அந்த தண்ணி கணக்கில் வர்ற ஃபில்டரை தான் எடுத்து கிளீன் பண்ணுவோம். அந்த ஃபில்டரை கிளீன் பண்ணால் கூட சில டைமில் தண்ணி வராது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஒரு தண்ணி போகிற லைனை கட் பண்ணி விடுறது. கட் பண்ணி தேவையான டைமில் தண்ணியை விடுறதுக்கும் தேவையில்லாத டைமில் அடைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து மேக்ரன் மூலமாக செயல்படுது. அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டாக்க அந்த வால்வை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க, ஃபில்டரை எப்படி கிளீன் பண்ணுறது, அதே மாதிரி இன்சைடில் உள்ள வால்வை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பேசாக தான் இருக்கும், இருந்தாலும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த வாஷிங் மிஷின் ஒரு டாப் லோடடு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு. இதை வந்து நம்ம எப்படி பேக் சைடு கழட்டுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல பவர் லைனை கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு பேக் சைடில் இது மாதிரி தண்ணி கனெக்ட் ஆகி வர்ற அந்த கனெக்டரை கழட்டிடுவோம். அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்குது, அதை மெதுவாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இது மொத்தமாக கழட்டி வச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஃபில்டர். இதை தான் வந்து நிறைய பேர் கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க அப்பப்போ. இதை க்ளீன் பண்ணியும் இப்போ வந்து நமக்கு தண்ணி வரல, அதனால தான் இன்சைடு கழட்டுறோம். இது மாதிரி 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இந்த ஜென்ட்டில் ஒன்று, லாஸ்ட் எண்டு ஒன்று. கொஞ்சம் இது வந்து நான் சரியாக காட்ட முடியல. 2 ஸ்க்ரூவையும் கழட்டினோம்னாக்கா அந்த அந்த அதான் டாப்பில் உள்ள அந்த மூடி மட்டும் தனியாக வந்துடும். எல்லாம் ப்ரெஷிங் டைப்பில் தான் இருக்கும். மெதுவாக இழுத்தோம்னா வந்துடும். வந்துருச்சது, கழட்டியாச்சு. கொஞ்சம் மெதுவாக பண்ணணும் இதெல்லாம் வந்து எப்போதுமே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிக் பாகங்களும் இருக்குது, அதெல்லாம் தொடவே தேவையில்லை எதுவுமே. இன்சைடில் தண்ணி போகிற இடம் நம்ம கழட்டுறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் உள்ள இடம் எல்லாமே இருக்குது. இதில் உள்ள அந்த அந்த ஸ்க்ரூட்ரை வச்சு காட்டாமல் அதை மட்டும் கழட்டணும். அது வந்து பவர் லைன் வர்றது. அது வந்து அந்த கருப்பு கலரில் உள்ளது வந்து ஒரு மேக்னட் பாக்ஸ் மாதிரி, அதாவது தண்ணி மிஷினுக்கு தேவைப்படுறப்ப தண்ணியை உள்ளே விடுறதும் தேவையில்லாதப்ப கட் பண்ணுறதும் தான் அதோடய வேலை. இதை எப்படி கழட்டணும்னு பார்க்கலாம். இதை வந்து என்ன பண்ணிங்கனாக்கா, இந்த தண்ணி போகிற இடத்த வந்து மெதுவாக மேல் பக்கமாக திருப்பி லேட்டாக, அதே மாதிரி மேல் பக்கமாக லேசாக திருப்பி ஷேக் பண்ணி வெளியில் இழுத்தோம்னா வந்துடும். மறுபடியும் இன்னொரு வாட்டி காட்டுறேன். அது மாதிரி லேசாக மேல் பக்கமாக லேடாக சாய்ஞ்ச மாதிரி சாய்ச்சி வெளியில் இழுத்தோம்னாக்கா வந்துடும். இது 2 வாட்டி காட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதேமாதிரி பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் அதுதான் தண்ணி வர்ற இடம். இது வந்து தண்ணி வந்து அந்த மேக்னட் பாக்ஸுக்குள்ளே போய் தண்ணி அவுட் போட்டு போகிறது அந்த சின்ன ஓட்டை. இந்த கருப்பு கலரில் தான் வந்து தண்ணி ஃபில்டர் ஆகுது, அதாவது ஒரு வால்வு மாதிரி செயல்படுது. இதில் 4 ஸ்க்ரூ இருக்குது, அது 4 தையும் வந்து வேகமாக கழட்டிடலாம். கழட்டியாச்சு. இதில் வெள்ளையாக உள்ளது வந்து அந்த பேக்ஸில் உள்ளது வந்து வெறும் பைப்பு தான். அது இன்சைடு வந்து மறுபடியும் இந்த ரூமுக்குள்ளே வந்து மறுபடியும் அந்த மிஷினுக்குள்ளே போகிறது. கருப்பாக உள்ளது வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் மாதிரி, வால்வு மாதிரி வச்சுக்கங்களேன். அந்த கருப்பாக உள்ள பாக்ஸுக்குள்ளே வந்து தான் தண்ணி வந்து கண்ட்ரோல் ஆகுது. தேவைப்படுறப்ப மிஷினுக்குள்ளே போகிறதும் தேவையில்லாதப்ப நிப்பாட்டிக்கிறதும் அந்த வேலையாக பண்ணுறதும் இந்த ஒரு கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா, சின்ன வாசர் மாதிரி. இங்கே தான் அந்த வேலை நடக்குது. இங்கே தான் அடைப்பு ஏற்பட்டால் உனக்கு வந்து தண்ணி வராமல் போயிடும். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப பாசம் பிடிச்சி அழுக்காயிட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே இது வந்து ஒரு அதுதான் அடைக்கிறது, அந்த அடைச்சி அடைச்சி விட்டுற ஒரு அந்த ஒரு மேக்னெட். அது அதுக்குள்ளார ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் வந்து ஃபில்டர் கட்டணும் இல்லையா, அந்த ஃபில்டரை வந்து நல்லா சோப்பு போட்டு, துணி சோப்போ இல்லை வேறு ஏதாவது வாஷிங் பவுடரோ போட்டு நல்லா இது மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி
இந்த மெயின் அந்த டியூப் அந்த இன்சைடு உள்ளே தண்ணி வர்றது அதையும் க்ளீன் பண்ணிவிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் மேக்னட் பாக்ஸு இதையும் இது லேசாக பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன வாசல்லாம் போட்டிருப்பாங்க விழுந்துடக்கூடாது, லேசாக பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது பார்த்திங்களா, அதையும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான பாகம், இதை பற்றி நான் போக போக சொல்லிட்டே இருக்கிறேன் நான். இதையும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது நிறைய எல்லாத்துலேயுமே பாசம் பிடிச்சிருந்தது, இப்போ வெயில் காலங்கள்லாம் தண்ணி கீழே போயிடுச்சு, அதனால் வந்து தண்ணி கிணத்துல கம்மியானதுனால ரொம்ப பாசமான தண்ணி வந்து எல்லா பகுதியுமே அடைச்சிருச்சு. இங்கே அடைச்சிக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி மிஷினுக்குள்ளே வரல, சொட்டு சொட்டாக சொட்டிகிட்டு இருந்தது. இது பாருங்கள் இப்படி தான் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது சின்னதாக, அதாவது அந்த ஒரு பின்னு உள்ள போகிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வந்து நமக்கு வந்து தண்ணி மிஷினுக்குள்ளே வருது. போர்ஸாக வர்றது வந்து அந்த சின்ன பின்னுக்குள்ளே தான். ஒரு நம்ம என்ன பண்ணோம், ஒரு குண்டூசியோ இல்லை ஒரு பின்னோ ஹேர் பின்னோ எடுத்து இது மாதிரி அந்த பார்த்திங்களா டஸ்ட்டு, அந்த டஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வராமல் அடைச்சிருக்குது, அது என்னென்னா ஸ்ட்ராங்காகிட்டு இருக்குது. அதே மாதிரி சென்டரில் உள்ள ஓட்டை மாதிரியே சைடில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வந்து இந்த ரூமுக்கு வர வர்றதுக்கு உள்ள ஓட்டை, தண்ணி இந்த மேக்னட் பாக்ஸுக்குள்ளே வர்றதுக்குள்ள ஓட்டை, அது சைடில் உள்ள ஓட்டை அது. அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மேக்னட் பாக்ஸுக்குள்ளே வந்தால் தான் அப்புறம் வந்து மறுபடியும் மிஷினுக்குள்ளே விடும். ஸோ அந்த சைடில் உள்ள ஓட்டையும் நம்ம வந்து அந்த பார்த்திங்களா கொஞ்சம் சரியாக தெரியலை, நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அந்த ஹோல்ஸ் தான் வந்து இந்த மேக்னட் பாக்ஸ் வெளியிலேருந்து வர்ற தண்ணியே வர்ற வழி, அது வந்து அந்த சைடில் உள்ள ஹோல்ஸு அதுக்குள்ளே வந்துடும் தண்ணி, அந்த அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் வரும், அதுதான் போர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து மிஷினுக்குள்ளே அவ்வளோ வேகமாக வர்ற வர வைக்குது. அதை வந்து ஒரு பின் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பின்னு போகலாம், மெலிசான ஏதாவது ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு கூட குண்டூசி மாதிரி எதாவது வச்சு கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த ஓட்டையும் ரெண்டு, இது ரெண்டு தான் மெயினான அது, இந்த இது கண்டிப்பாக வந்து சில டைமில் நம்ம பல வருஷங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து அடைச்சிக்குது, மோஸ்ட்லி அடைச்சிக்காது, ஏன்னா போர்ஸாக தண்ணி போகிற இடங்கிறனால. அது ரொம்ப வருஷம் நான் வந்து க்ளீன் பண்ணல, இதை வந்து கழட்டி வாங்கி மிஷின் வாங்கி இது ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. வாங்கினதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு வாட்டி இது மாதிரி ஆயிடுச்சு, சர்வீஸ் சென்டர் ஆளுங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு தான் அந்த வந்து நான் மேக் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடைக்கிற அந்த ஒரு மேக்னட், அதில் எண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் பண்ணிருக்காங்க, ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு அடைச்சி அடைச்சி விடுற ஒரு முக்கியமான ஒரு மேக்னட், அது வந்து பாகம், மேக்னட் பாகம். எது இதையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் நம்ம, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரிங் அதுக்குள்ளே போட்டு அந்த மேக்னட்டை அந்த சின்ன மேக்னட்டையும் அதுக்குள்ளார வச்சிடலாம். அந்த பிளாஸ்டிக் வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி நம்ம வச்சிடணும், எப்படி கழட்டமோ அப்படியே வச்சிடணும் எல்லாமே. இதை வந்து நம்ம வந்து திரும்பியும் பிட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் உள்ளார, அந்த மேக்னட்டை வந்து ஆப்போசிட் பவர் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு தேவையில்லாத டைமில் மூடிக்கும், தேவைப்படுறப்போ திறந்துக்கும் தண்ணி. இதை வந்து மறுபடியும் அதே லெவலில் வச்சிடலாம். இது நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே அதே பொசிஷன்லேயே ஃபிட்டிங் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால சரியாக தூக்கி தள்ளி விடும், நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ 4 ஸ்க்ரூ கழட்டினதையும் திரும்பி அதிலே ஃபிட் பண்ணிடலாம். இது நம்ம கழட்டுறப்போ ஞாபகம் இல்லைன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி இருக்கிறனால நம்ம வந்து அதை வீடியோ எடுத்துக்கலாம், நாங்கள் அப்படி தான் வீடியோ எடுத்து தான் இது வந்து நான் பண்ணுறேன். நான் அவங்க பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் இதை கழட்டுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி இருக்குது, எந்த ஸ்க்ரூ எதுவும் தெரியலைங்கிற பட்சத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்துருங்க, கேமரா இருந்தால் இல்லை மொபைல் கேமராவில் கூட. அப்புறம் அதே மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி மாட்டிடலாம். மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து பேக் சைடு ஃபில்டரில் இது க்ளீன் பண்ணி தள்ளி தண்ணி வரல மிஷினுக்குள்ளே போகலனாக்கா இது இந்த வாசரத்தை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், அதனால தான் தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ ஃபில்டரையும் அதே வச்சிடலாம். ஃபில்டரை வந்து நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணது நல்லது, அதையும் தாண்டி உள்பக்கமாக நம்ம இப்போ க்ளீன் பண்ண முடியலையா வால்வு, அதுவும் சில வருஷங்களில் க்ளீன் பண்ணுற சூழ்நிலை வரும். இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நம்ம எப்படி இந்த நிறைய பேர் இந்த இதை தான் கழட்டிட்டு காட்டுறாங்க, இந்த பாருங்க ஒரு பைப் அதுக்குள்ளே போதும் இல்லையா, அந்த பாலுக்கு வந்து மறுபடியும் போதும், இதை தான் காட்டுறாங்க. இதுலேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதில் வந்து பாசாக இருந்தால் பெரிய பைப் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி இது காட்டணுமோ அதே மாதிரி அப்படி தள்ளிட்டு கிராஸாக வச்சு தள்ளணும், நேராக வைக்கூட கிராஸாக வச்சு அப்படி தள்ளிட்டு திருப்பி விட்டோம்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாம் பிளாஸ்டிக் தான் உடச்சிக்கும், கேர்ஃபுல்லாக நம்ம வந்து தள்ளணும், அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மேக்னட் பாக்ஸ் வர ஒயரை கட் பண்ண முடியல, அதை வந்து திருப்பி அப்படியே கனெக்ட் பண்ணிடணும், தனியாக வச்சுருக்கோம்ல அதே தான், அந்த ஒயர் எடுத்து மறுபடியும் நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அதில் கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து கரண்ட்டு கொடுத்து அப்பப்போ வந்து அதில் மேக்னட் பவரை க்ரியேட் பண்ணி தண்ணியை அடிச்சு அடைச்சி விடும்.
எல்லாமே பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து கவர் பண்ணிட வேண்டியதுதான். பழையபடி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அதே பொசிஷன்லேயே கவரை வச்சு, இது ப்ரஷிங் டைப் தான். வைக்கிறப்போ எதுவும் உள்ளு பக்கமாக உள்ள ஒயர்லாம் வந்து எதுவும் மாட்டியிருக்குதா, எதுவும் முறுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு ப்ரஷ் பண்ணாக்கா கொஞ்சம் பொறுமையாக போடணும். பழையபடி ஸ்க்ரூ, ரெண்டே ஸ்க்ரூ தான் இந்த இடத்துல பேக் சைடில். ஏன்னா இது வந்து சரியாக காட்ட முடியல, ஏன்னா மிஷின் வந்து இடவாசிக்காக ரொம்ப ஓரமாக போட்டிருக்கனால இதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துலாம் பண்ண விரும்பலை. ரெண்டு ஸ்க்ரூவையும் இதே மாதிரி பழையபடியே டைட் பண்ணிவிடுங்க. ஏர்மறையாக போடக்கூடாது, கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. முடிஞ்சது. இப்போ பேக் சைடு வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணிடலாம். இதுவும் கிராஸாக ஏற்றக்கூடாது, ஸ்ட்ரைட் ஏற்றிடுங்க. எல்லாமே வேலை முடிச்சிட்டோம். பவர் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு பிளக்கு போட்டு பவுடர் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம், தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மிஷினில் ரொம்ப தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தது, ட்ராப் ட்ராப்பாக சொட்டிக்கிட்டு இருந்தது. ஃபில்டரை பேக் சைடு க்ளீன் பண்ணி பார்த்தாலும் ஒர்க் பண்ணல, அப்படியே ரெண்டு மணி தான் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஐடியா இது வந்தது. இப்போ வந்து இதை நம்ம வந்து டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டேன், ப்ரோக்ராம் போடுறேன், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு செகண்ட் ஆகும், ஆ தண்ணி வருது பாருங்கள், ரொம்ப அருமையாக ஃபோர்ஸாக வருது. நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன், இது மாதிரி டாப் லோடு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினை இன்சைடு வால்வு க்ளீன் பண்ணுற வீடியோ எதுவுமே இல்லை, முக்கியமாக தமிழில் இல்லை. சரி, அதனால் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணேன். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் வாஷிங் மிஷின் தண்ணி வராமல் அடைச்சிக்கிச்சுனாக்கா இதே மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நன்றி.